ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புது 12th புக்கில் செகண்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரி ரீடராக இருக்கிற லைஃப் ஆஃப் பை தான் பார்க்க போகிறோம். இந்த லைஃப் ஆஃப் பையை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யான் மார்ட்டல் அவர்கள். யான் மார்ட்டல் ஸ்பெயினில் ஃப்ரெஞ்ச் கனடியன் பேரண்ட்ஸ்க்கு பிறந்தார். யான் மார்ட்டல் அவர்களுடைய அப்பா வந்து ஒரு தூதராக வேலை செஞ்சார். யான் மார்ட்டல் சிறு வயதாக இருக்கும்போதே அவருடைய ஃபேமிலி வந்து கோஸ்டாரிக்கா, ஃப்ரான்ஸ், மெக்சிகோ மற்றும் கனடா நாடுகளுக்கு குடிபெயர்ந்துகிட்டு இருந்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுமே பேசுவார். இவர் பார்த்தீங்கன்னா அன்டாரியோவில் இருக்கிற ட்ரெண்ட் யூனிவர்சிட்டியில் ஃபிலாசபி படிச்சிருக்காரு. அதை படித்து முடித்த பிறகு ஒரு வருஷம் இவர் வந்து இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணார். அப்படி இந்தியாவில் இருக்கும்போது இவர் ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸையும் அப்புறம் சில ஜூஸையும் விசிட் பண்ணார். இவர் முதல்ல எழுதின 3 புத்தகங்கள் அந்த அளவுக்கு வரவேற்பு பெறலை. ஆனால் 2001 இவர் எழுதின லைஃப் ஆஃப் பை இவருக்கு உலகளாவிய அளவில் புகழ தேடி தந்தது. இவர் 2002 மேன் புக்கர் ப்ரைஸ் வாங்கினார். நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற இந்த லைஃப் ஆஃப் பை 2001 வருஷம் யான் மார்ட்டல் எழுதின கனடியன் ஃபேண்டசி அட்வென்ச்சர் நாவலான லைஃப் ஆஃப் பையோட ஒரு ஷார்ட் வெர்ஷன் தான். இந்த லைஃப் ஆஃப் பையோட கதாநாயகன் பார்த்தீங்கன்னா பிசைன் மாலிட்டர் பை பட்டேல், அதாவது அவரையெல்லாம் பை பட்டேல் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் பைன்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் பசிபிக் பெருங்கடலில் கப்பல் விபத்துக்குள்ளாகும் போது தனியாக ஒரு புலியோட 227 நாள் லைஃப் போட்டில் சர்வை பண்ணி மீண்டு வந்திருக்காரு. அதை தான் இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. அந்த புலியோட பேர் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பார்க்கர். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பசிபிக் பெருங்கடலில் கப்பல் வந்து விபத்துக்குள்ளாயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடலுக்கு நடுவில் பை வந்து தனியாக அனாதையாக இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா இந்த படகோட துடுப்பை பிடிச்சி தொங்கிட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய புலி இருக்குது. கீழே பார்த்தா சுறாக்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு புயல் வந்து சீற்றத்தோட பையை நோக்கி வந்துட்டுருக்கு. பிழைக்கிறதுக்கு தனக்கிருந்த வாய்ப்புகளை பை எண்ணி பார்த்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த துடுப்பு பிடிச்சி தொங்கிட்டுருக்க மாட்டார். தன்னை அந்த புலி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணியிலே மூழ்கிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. பை தான் ஓரளவு சேஃப்டியாக இருக்கிறதா நினச்ச அந்த முதல் நிமிடங்களில் தான் என்ன சிந்திச்சாரு அப்படின்றத கூட அவரால் நினைவு கூற முடியல. ஈவன் அவருக்கு அந்த நாட்கள் ஓடுறது கூட தெரியல, அதாவது எத்தனை நாள் ஆயிருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கூட ஃபஸ்ட்டு தெரியல. அவர் அந்த துடுப்பை பிடிச்சிட்ருக்காரு. அந்த துடுப்பை தான் பிடிச்சிட்டே இருந்தார். கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு. அங்கே இருந்த அந்த எலமெண்ட்ஸ், அதாவது அங்கே இருக்கிற அந்த கூறுகள் எல்லாம் அவர் உயிரோடு வாழறதுக்கு உதவுச்சு. அவர் இருந்த அந்த லைஃப் போட் மூழ்கலை ரிச்சர்ட் பார்க்கரும் பார்வைக்கு அப்பால் இருந்தான். இந்த சுறா மீன்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி வருதே தவிர அட் த சேம் டைம் பையை தாக்கலை. இந்த அலைகள்லாம் இருக்கே, அது பயங்கரமாக பை மேலே அடிச்சதே தவிர பையை தனக்குள்ளே இழுத்துக்கலை. நல்லா சத்தத்தோட அந்த கப்பல் கடலில் மறையிறத நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த கப்பலில் இருந்த விளக்குகள் எல்லாம் ஃபஸ்ட்டு சிமிட்டுச்சு, அதாவது மினுமினுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அணைஞ்சிருச்சு. நான் வந்து என் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்களா, இல்லை இன்னொரு லைஃப் போட்டில் யாராவது சர்வைவர்ஸ் இருக்காங்களா, அப்படி இல்லை வேற ஏதாவது இருக்கா, எனக்கு ஏதாவது நம்பிக்கையை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மழை, அதுக்கப்புறம் இருட்டாக இருக்கிற இந்த சமயத்தில் கடல்லேருந்து வர பயங்கரமான அலைகள், அதுக்கப்புறம் கப்பல் வந்து கடலில் மூழ்கிச்சுல்ல, அப்போ அந்த கப்பலோட சில பார்ட்ஸ்லாம் வந்து மிதக்கும்ல, அந்த மாதிரி மிதக்கிறது இதெல்லாம் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வானத்துலேருந்து மறைய ஆரம்பிச்சுது. மழையும் நின்றுடுச்சு. பையால் எந்த பொசிஷனில் இருந்தோமோ அதே பொசிஷனில் கண்டினியூஸாக இப்போ இருக்க முடியல. பைக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது வரைக்கும் இருந்த அந்த பொசிஷனில் பையால் இருக்க முடியல. இப்போ பைக்கு குளிர்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு கழுத்து முதுகு இதெல்லாம் ரொம்ப வலிச்சுது. வேறு ஏதாவது லைஃப் போட்டை பார்க்கணும் அப்படின்னா பை வந்து இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போகணும். காலையில் பையால் அசையக்கூட முடியல. அவர் அப்படியே அந்த தார்பாய் மேலே படுத்து கிடந்தார். ஈவன் அவரால் எதுவுமே திங்க் பண்ணக்கூட முடியல, யோசிக்க கூட முடியல. அவராகவே அதுக்கப்புறம் ஏதாவது யோசிக்க முயற்சி பண்ணார்.
அப்படி யோசிக்கும்போது எப்படி பாலைவனத்துலலாம் ஒட்டகங்கள் வந்து கூட்டமாக அப்படியே ஸ்லோவாக க்ராஸ் பண்ணும், அந்த மாதிரி சில சிந்தனைகள் ஒன்றா வர ஆரம்பிச்சுது. அப்போதான் பை முதல் முறையாக சாப்பாடை பற்றி யோசிக்கிறாரு. இந்த 3 நாட்களாக பை வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல, ஒரு வாய் கூட சாப்பிடல, ஈவன் ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. தான் இவ்வளோ வீக்காக இருக்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சதும் பைக்கு அதுவே ஒரு தெம்பை கொடுத்தது. ரிச்சர்ட் பார்க்கர் இன்னும் அந்த லைஃப் போட்லேயே தான் இருக்கான். இன்னும் சொல்ல போனால் பைக்கு டைரக்டாக கீழே, அதாவது பை லைஃப் போட்டோட மேலே இருக்காரு அப்படின்னா டைரக்டாக அவர் கீழே ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கார். இதெல்லாம் உண்மைன்னு நம்புறதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு நிறைய விஷயங்களை அசஸ் பண்ணி பார்த்துட்டு பல கோணங்களில் இந்த விஷயத்தை பார்த்துட்டு பை என்ன ஒரு முடிவுக்கு வந்தார் அப்படின்னா, இது வந்து கனவோ இல்லை வேறு எந்த ஒரு விதமானதோ கிடையாது, இது வந்து முற்றிலும் உண்மை. இந்த விஷயத்தை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பையால் எப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, எப்போ அவரால் அந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுதோ, அதாவது அந்த விஷயத்தை தன்னால் ஆராய முடியும்னு தோணுதோ அப்போ தான் அவரால் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு 450 பவுண்ட் எடையுள்ள பெங்கால் டைகர் 26 அடி நீளமுள்ள அந்த லைஃப் போட்டில் 2.5 நாளாக இருந்ததை எப்படி தான் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டேன், இந்த விஷயத்தை தான் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டது புதிராக இருக்குது, தனக்கு இன்னும் எனர்ஜி கிடைச்சதுந்தான் இதை சால்வ் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பை. இந்த கடற்பயண வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய ரிச்சர்ட் பார்க்கரை காப்பாற்றி கூப்பிட்டு வர்றதுன்றது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமா, அதாவது ஒரு அருஞ்செயலாக தான் இருக்கும். ரிச்சர்ட் பார்க்கர் மூக்கு நுனியிலிருந்து அதனுடைய வால் நுனி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கப்பல் வந்தது இல்லை, அந்த கப்பலில் 1/3 நீளம் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டேன் அப்படின்னு. நான் இழந்துட்டேன்தான், அதன் விளைவாக நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். ஸ்போர்ட்ஸில் எல்லா டைம்லேயும் பார்க்குறது தான், டென்னிஸில் சாம்பியனை எதிர்த்து விளையாடுற சேலஞ்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஆரம்பிப்பார், ஆனால் போக போக அவர் விளையாடும் போது அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிரும், அந்த சாம்பியன் வந்து ஆட்டத்தையே தான் கைக்குள்ளே கொண்டு வந்துடுவார். ஆனால் ஃபைனல் செட் போகும்போது இந்த சேலஞ்சருக்கு, அதாவது சாம்பியனை எதிர்த்து விளையாடுறவருக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது, அதனால் அவர் ரொம்ப ரிலாக்ஸாக கேஷுவலாக தைரியத்தோடு விளையாட ஆரம்பிச்சிருவார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சர் பயங்கரமாக செம்மையாக விளையாட ஆரம்பிச்சிருவார். இப்போ சாம்பியன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடி அந்த கடைசி பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ பைக்கும் இப்போ அப்படி தான் இருந்தது. கழுதப்புலியை சமாளிக்கிறது, அதை எதிர்த்து நிற்கிறது அப்படின்றது கொஞ்சம் பாசிபிள் இல்லை தான். ஆனால் ரிச்சர்ட் பார்க்கரை நினச்சி பார்க்கும்போது, அதாவது ரிச்சர்ட் பார்க்கரை கம்பேர் பண்ணும்போது, நான் வந்து அந்த கழுதப்புலியை நினச்சி வரி பண்ண தேவையில்ல, தான் கூட ஒரு புலி இருக்குது அப்படிங்கும்போதே தன்னோட லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதுக்கு போய் வரி பண்ணிக்கிட்டு வறண்டு போயிருக்கிற நம்ம தொண்டைக்கு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறாரு பை. பை என்ன நம்புறாரு அப்படின்னா, தன் தொண்டையை பற்றி நினச்ச அந்த விஷயந்தான் அன்னைக்கு காலையில் அவரை காப்பாத்துச்சு, ஏன்னா அவர் தாகத்தால் அப்படி தவிச்சிட்டு இருந்தார். இப்போது அவரோட மைண்ட் ஃபுல்லாக அந்த தாகம் தண்ணி அப்படின்ற அந்த வார்த்தை தான் இருந்ததால் வேற எதை பற்றியுமே அவரால் யோசிக்க முடியல. அந்த தாகன்ற வார்த்தையே ரொம்ப உப்பு கரிக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப சால்ட்டியாக இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. இன்னும் அந்த தாகத்தை பற்றி நினைக்கும் போது அந்த உப்புத்தன்மை இன்னும் அதிகமாகிற மாதிரி இருக்குது அவருக்கு. அடுத்து பாருங்கள், இங்கே பை தாகத்தை மூச்சுத்திணறலோட கம்பேர் பண்ணுறாரு. தாகத்தை விட மூச்சுத்திணறலே தேவலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, ஏன்னா அது வந்து சில நிமிடங்களுக்கு மட்டும்தான், சில நிமிடங்கள் கழித்து நீங்கள் இறந்து போயிடுவீங்க, உங்களுடைய அந்த மூச்சடைப்பு வந்து உங்களை விட்டு போயிடும், அதாவது அந்த ஃபீல் உங்கள்கிட்ட இருக்காது, சிறிது நேர கஷ்டத்தோடு நீங்கள் அதுலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்ல வராரு. ஆனால் தாகன்றது அப்படி கிடையாது, அது நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேணா பாருங்கள், இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படும் போது அவர் மூச்சுத்திணறலால் தான் இறந்தார், ஆனால் அவருடைய ஒரே குறையாக தாகம்தான் இருந்தது. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின் தான் அவர் சொல்லியிருப்பார். தாகன்றது அந்த அளவுக்கு கொடுமையானது, மனித உரு எடுத்த கடவுளே அந்த தாகத்தை தான் கம்ப்ளைண்ட் பண்ணார். அவருக்கே அப்படின்னா ஒரு சாதாரண என்னை போல மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தாகத்தை பற்றி பை என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
மனித உரு எடுத்த கடவுளே தாகத்துக்காக தான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவருக்கே அப்படின்னா சாதாரண மனுஷனான என்னோட நிலைமையை திங்க் பண்ணி பாருங்க அப்படின்றாரு. இதுவே பைக்கு ரொம்ப வெறித்தனமாக பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. பையோட வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கேவலமான ஒரு அழுகுன டேஸ்டில் அப்படியே வாயெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதை விட ஒரு கொடுமையை அவர் அனுபவிச்சதே கிடையாது. அவரோட தொண்டைக்கு பின்புறம், அதாவது அவர் தொண்டையில் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ரத்தம்லாம் அப்படியே ரொம்ப திக்காக சிரப் மாதிரி ஆகி அவர் உடம்பில் அந்த ரத்தம் ஓடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது புலின்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணுச்சு பைக்கு. அதனால் அவர் ரிச்சர்ட் பார்க்கர் பற்றின சிந்தனைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல தண்ணியை தேட ஆரம்பித்தார். அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அவரோட மைண்டில் ஒரு நீரை கண்டுபிடிக்கிற அந்த ராடு இருக்குல்ல, அந்த நீரை கண்டுபிடிக்கிற அந்த ராடு ஷார்ப்பாக ஒரு இடத்துல வந்து டிப் பண்ணுது, அதிலிருந்து தண்ணி வந்து பீச்சிக்கிட்டு வருது. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வருது பைக்கு. பைக்கு தான் ஒரு ஜென்யூனான நல்லா வடிவமைக்கப்பட்ட லைஃப் போட்டில் இருக்கும், அண்ட் அந்த லைஃப் போட்டில் உயிர் வாழறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்ற விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததுமே எந்த கேப்டனாவது தன்னுடைய க்ரூவோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணாமல் இருப்பானா? ஸோ கண்டிப்பாக தண்ணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு பை. கப்பலுக்கு பொருட்களை சப்ளை பண்ணுற வியாபாரி உயிர்களை காப்பாற்றுறோன்ற போர்வையில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் இருந்திருப்பாரா? இப்படின்லாம் பை யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வருது. ஸோ கண்டிப்பாக அந்த லைஃப் போட்டில் தண்ணி இருக்குது. இப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் அதை கண்டுபிடிக்க வேண்டியது தான். அதாவது நான் வந்து இப்போ மூவ் பண்ணணும், நகரணும். பை இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து அந்த போட்டோட மிடலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தார்பாயோட எஜ்ஜுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஊர்ந்து போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பைக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எரிமலை மேலே ஏறி அந்த எரிமலைக்குள்ளே கொதிச்சுக்கிட்டு இருக்கோம்ல ஆரஞ்சு கலர் லாவா, அந்த லாவாவை விளிம்பிக்கிட்ட நின்று பார்க்குற மாதிரி, எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. பை அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெல்லமாக தலையை உயர்த்தி பார்க்குறாரு. தான் எதை பார்க்கணுமோ அதை மட்டும்தான் பார்க்குறாரு. அதை தவிர வேறு எதையும் அவர் பார்க்க விருப்பப்படலை. அவர் வந்து ரிச்சர்ட் பார்க்கரையும் பார்க்கலை. அந்த கழுதை புலி வந்து பையோட கண் முன்னாடி தான் இருந்தது. அது அந்த ஜீப்ராவை சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருந்தது இல்லை, அந்த ஜீப்ராவுக்கு பின்னாடி இருந்தது அந்த கழுதை புலி இப்போ பையை பார்த்துச்சு. ஆனால் பை வந்து அந்த ஹெய்னாவை பார்த்துலாம் பயப்படலை. அந்த ஹெய்னா வந்து பார்த்தீங்கன்னா பைக்கிட்டேருந்து ஒரு 10 அடி தூரம் கூட இருக்காது. ஆனாலும் அவரோட இதயம் வந்து படபடக்கலை. ஏன்னா ரிச்சர்ட் பார்க்கரோட ப்ரெசன்ஸ், அதாவது அந்த லைஃப் போட்டில் ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிறது அட்லீஸ்ட் இதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு பை. அங்கே ஒரு புலியே இருக்கும்போது ரிடிக்குலஸ் டாகான அந்த ஹெய்னாவுக்கு பயப்படுறது அப்படின்றது, ஒரு பெரிய மரம் முறிஞ்சு விழும்போது தம் மேலே ஒரு சின்ன மர சிப்பு விழுந்துரும் அப்படின்னு பயப்படுறதுக்கு சமம். பை வந்து அந்த விலங்கு மேலே ரொம்ப கோவப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு அசிங்கமான உயிரினமே அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறாரு. பை எழுந்து வந்து ஒரு குச்சியால் ஹெய்னாவை அடித்து அந்த லைஃப் போட்டை விட்டு தூக்கி போடாததுக்கு காரணம் மனம் இல்லாமல் இல்லை, அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் ஸ்டிக்கும் இல்லாது தான். ஒருவேளை ஹெய்னா வந்து அதை விட பை பெரியாள்ன்றத கண்டுபிடிச்சிருச்சோ, அதாவது பை ஆதிக்கம் செலுத்துறத கண்டுபிடிச்சிருச்சோ, அந்த ஹைனா அதுக்கிட்டே சொல்லிக்கிதோ சூப்பர் ஆல்ஃபா வந்து நம்மளை வாட்சிங் பண்ணிகிட்ருக்கு, நம்ம வந்து நகராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோ, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பைக்கு தெரியல. எது எப்படியோ அந்த ஹைனா நகராமல் அப்படியே இருந்தது. அந்த ஹெய்னா வந்து அதோட தலையை அப்படியே லைஃப் போட் மேலே வச்சு இப்படி பார்க்குது. அதாவது பைக்கிட்ட இருந்து அது ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி ஒளிஞ்சிக்கிறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. அதுக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே கிடைக்க போகுது. தட் மீன்ஸ் புலி வந்து அந்த ஹெய்னாவை அடித்து கொண்டுடும் அப்படின்றது தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ரிச்சர்ட் பார்க்கர் விலங்குகளுடைய வித்தியாசமான பிஹேவியரை எனக்கு உணர்த்துச்சு. இப்போ தான் பைக்கு புரியுது ஏன் அந்த ஹெய்னா வந்து ஜீப்ராவுக்கு பின்னாடி இருக்கிற குறுகலான இடத்துல போய் இருக்குதுன்னோ, ஏன் அந்த ஹெய்னா ஜீப்ராவை கொல்றதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுதுன்னோ. ஏன் அப்படின்னா ஹெய்னாவுக்கு பயம். என்ன பயம் அப்படின்னா தன்னை விட உருவத்தில் பெரிய
அந்த புளியோடைய ஃபுட்டை போய் அந்த புளியோட சாப்பாடை போய் நம்ம தொட்டோம் அப்படின்னா அது நம்மளை ஏதாவது பண்ணிடும் அப்படின்ற பயம். பரஸ்பரம் அங்கே வந்து டெம்ப்ரரியாக ஒரு அமைதி நிலவுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய மாமிச உண்ணியான அந்த புலிக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே அதுக்கு இறைதான். இப்போது பைக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த புலி தான் ஹைனா கிட்டேருந்து நம்மளை காப்பாத்துது அப்படின்னு தோணினாலுமே அவர் அதை எதுக்கு ஈக்குவலாக நினைக்கிறாரு, எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஃப்ரையிங் பேன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணி போய் ஃபயரில் குதிச்சா எப்படி இருக்குமோ அதுக்கு கம்பேர் பண்ணுறாரு. இந்த பார்ட் இதோட முடிந்து வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகிறதால ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கோம். மீதியை நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள்.